கெட்டப் சேஞ்ச் யூடியூப் நேரில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் தமிழன் கேபி மைதீன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை ஐகோர்ட் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை சொல்லிச்சு அது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் மீடியான்னு சொல்லக்கூடிய டிவி ஊடகங்கள் பத்திரிகை ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுது அப்படி என்ன பேசப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் பதிமூணில் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் பட்டப்பகலில் நடந்த ஒரு சாதி வெறி ஆணவ படுகொலையே நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக ஆக்கப்பட்ட ஒரு பதினோரு பேர் இந்த பதினோரு பேர் யார் அந்த எப்படி குற்றவாளி ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சங்கர் கௌசல்யா கௌசல்யா வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் சங்கர் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர் இதில் வந்து சங்கர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூறப்படுது கௌசல்யா வந்து அந்த சாதி வெறி ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கம் மேல்தட்டு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வர்க்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூறப்படுது ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது நீ இல்லைனா நான் இல்லை நான் இல்லைனா நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அந்த கௌசல்யாவும் சங்கரும் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசித்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து கௌசல்யாவோட வீட்டுக்கு அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது நீ அந்த பையனை கட்டக்கூடாது கட்னா நம்ம ஜாதி பெருமை என்ன ஆகுறது அப்படின்னு அங்கே ஜாதி பெருமையை பேசுகிறாங்க கௌசல்யா வந்து வழக்கமாக அந்த காதலர்களுக்குன்னு ஒரு பிடிவாதம் இருக்கும் நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன் இல்லைன்னா தூக்கில் கூட தொங்குவேன் இல்லைன்னா நீ என்னை கொன்று கூட போடுக்கன்ற மாதிரி ஒரு வீர வசனங்கள் அந்த வயசில் அந்த சூழ்நிலையில் தான் பேச முடியும் ஸோ அதை மாதிரி பேசும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சமுதாயத்தை சந்தவங்கள்லாம் என்னை வந்து ஒரு மாதிரியாக நினைப்பாங்களே நாங்கள் உயிரோடு இருக்கிறதா இல்லை நாங்கள் தூக்கெல்லாம் தொங்குறதா ஒன்று பெற்றதுக்காக நாங்கள் வந்து சாகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே பேசின போய் அப்படியே உருகி பார்த்தாங்க அந்த கௌசல்யா வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் கட்டினா கட்டுனா அவனை தான் கட்டுவேன் சங்கர் தான் எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் நான் அதை டிசைட் பண்ணிவிட்டேன் நீங்கள் யாரும் என்னை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த சங்கரை கல்யாணம் பண்ணுது சில நாட்கள் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இவங்க ஒரு கடைக்கு வந்ததாக கூறப்படுது ஸோ அப்போ சங்கரும் கௌசல்யாவும் அவங்க கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது கௌசல்யா வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிது சங்கர் வந்து அங்கே நிற்கிறாரு ஒரு கும்பல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சங்கர சராமரியாக வந்து அந்த கத்தி அருவா போன்ற கொடூரமான ஆயுதங்களால் அப்படி கண்டந்துண்டமாக வெட்டுறாங்க இது வந்து நம்ம சமீபத்தில் சசிகுமார் நடித்த நாடோடிகள் டூ அப்படிங்கிற படத்தில் இந்த சம்பவத்தை அப்படியே ஒரு சம்பவமாக அங்கே பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு சீனாக பண்ணியிருப்பாங்க ஸோ இது தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த கௌசல்யா அப்படி துடி ஓடி வந்து அப்படி காப்பாற்ற போகும்போது கௌசல்யாவுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டது இது வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த நகர காவல் நிலையத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டது சாதிய வன்கொடுமை கூலிப்படையை வச்சு ஏவி கொலை பண்ணுறது கொலை முயற்சி கொலை இப்படி பல வழக்குகளுக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யாவுடைய தந்தை சின்னச்சாமி தாய் அன்னலட்சுமி கௌசல்யாவுடைய தாய் மாமா பாண்டித்துறை அப்புறம் மணிகண்டன் அப்படிங்கிற பல பேர் வந்து இதில் வந்து ஒரு பதினோரு பேர் வந்து இதில் குற்றவாளியாக சேர்த்து திருப்பூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு பேரை திருப்பூர் நீதிமன்றம் சரிவர சாட்சிகள் சொல்லப்படவில்லை இவங்களுக்கும் குற்றத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேரை ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கௌசல்யாவுடைய அம்மா அன்னலட்சுமி உள்பட ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்க தாய்மாமா வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க மீதி ஒரு ஆறு பேர் இந்த வழக்கு அப்படியே சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஹைகோர்ட் வந்து இந்த வழக்கை நடத்துது இரண்டு நாளுக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு நீதி அரசர்கள் சத்யநாராயணா நிர்மல்குமார் அவர்கள் தலைமையில் அடங்கிய அந்த பெஞ்ச் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தீர்ப்பை கொடுக்குது அதாவது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யாரும் ஒரு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியல இவங்க இதுக்கு முன்னாடி எந்த குற்றத்திலையுமே ஈடுபடலை ஸோ அதனால் வந்து இவங்க மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து அந்த வாழ்நாள் சிறை அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு ஆயுள் சிறையாக மாற்றுறேன் அது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கௌசல்யா அப்பா இருக்கார் இல்லையா சின்னச்சாமி அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்கள் இந்த குற்றத்தை சரிவர நிரூபிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த சங்கர கொன்னார் இல்லையா அந்த கூலிப்படைகள் அந்த கூலிப்படைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌசல்யம் அவனோட அப்பா சின்னசாமி வந்து இருந்து பணம் எடுத்து கொடுத்ததாகவும் அதை வந்து பார்த்ததாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதை வந்து சரி வர ப்ரூவ் பண்ண முடியலை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து வழக்கினுடைய தொய்வுங்கிறது ஆரம்பத்திலே இருந்துருச்சு எங்கன்னா அந்த உடுமலைப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணாங்க இல்லையா அங்கேருந்து இந்த வழக்கு வந்து ஒரு தொய்வு நிலையிலேயே அதாவது ஏதோ போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது ஸோ இந்த வழக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீதிபதிகள் மாண்புமிகு அரசர்கள் சொன்ன தீர்ப்பை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை அதுக்குள்ளே நான் போக விரும்பவும் இல்லை ஆனால் இப்படி ஆணவ படுகொலை பண்ணுறவங்களுக்கு அல்லது ஆணவ படுகொலை செய்ய தூண்டுவதங்களுக்கு என்ன சார் நியாயம் இது ஒரு அதாவது இந்த வந்து நான் ஜாதியை விட்டுருங்க லவ் அப்படிங்கிறது ஜாதி மதம் இனம் இதெல்லாம் பார்த்து வர்றதே கிடையாது ரெண்டு பேர் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் கூட லவ் பண்ணுவாங்க ஏன்னா லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதயத்திலேருந்து வரக்கூடியது மனசுலேருந்து வந்து அது அறிவுக்கு சொல்லி அறிவு வந்து என்னன்னா வெளிப்படுத்தும் அவ்வளோதான் ஸோ இங்கே நடந்த இந்த படுகொலைங்கிறது ஆணவம் சாதி பெரியர்களுடைய உச்சம் இந்த நாட்டை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சில பெரிய மனுஷங்கள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதுலாம் பேசப்பட்டது இந்த சங்கர் படுகொலைக்கு பின்னாடி நடந்த மாற்றங்களையும் இங்கே நான் பேச விரும்புகிறேன் கொஞ்ச நாள் போச்சு இந்த அம்மா வந்து கௌசல்யா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே ஒரு முற்போக்கு சந்தனையினா நான் வந்து ஒரு புரட்சிகரமான பெண் அப்படின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்க இல்லற வாழ்க்கையில் போயிட்டாங்க இங்கே உண்மையிலேயே பாவம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டது உண்மையிலேயே அப்பாவித்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கருடைய ஃபேமிலி தாங்க சங்கர் காதலிச்சதை தவிர வேறு என்ன குற்றம் பண்ணார் அப்படின்னு தெரியல சங்கரை பெற்றதை தவிர வேறு என்ன குற்றம் பண்ணாங்கன்னு அந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியல இன்றைக்கி வந்து கௌசல்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கௌசல்யோட அம்மா அப்பா தாய் மாமா நண்பர்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க சங்கருடைய ஃபேமிலி சங்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகனை இழந்து இன்னைக்கும் வேதனையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேதனை எத்தனை பேரை நீதி பழி வாங்குதோ இல்லையோ சமூகத்தில் கிடைத்த சில பெரிய மனிதர்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த கௌசல்யாவுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க இல்லையா அவங்க வந்து இந்த சங்கர் ஃபேமிலி என்ன உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ நிச்சயமாக மனசாட்சியுள்ள ஒவ்வொருத்தரும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த கௌசல்யா சங்கருடைய வழக்கு போயிருக்கு நிச்சயமாக நீதி சங்கர் குடும்பத்துக்கு கிடைச்ச தீரும் அதை இறைவன் அந்த நீதியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கௌசல்யாவும் வந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் விடவே மாட்டேன் நான் மேல்முறையீடு செய்வேன் சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட தன்மை என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பதிவு மூலியமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தயவுசு சாதி ஆணவ வெறி படுகொலைகளை நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த இளைஞர்கள் வந்து முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க தான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த நடந்த சம்பவம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முடியாது இப்போல்லாம் நிறைய இளைஞர்கள் அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு வயசாக இருந்த ஒரு பையன் இன்னைக்கு பத்தொம்பது வயசு நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் இனிமே இந்த சாதி ஆணவ வெறிகள் அடக்குமுறைகள் இனி இந்த தமிழகத்தில் செல்லவே செல்லாது உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனைகளை தூய்மையாக வைத்துக் என்று கேட்டுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழன் கேபி மைதீன்